ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஏன்டா நேற்று வீடியோ போடல, அதுக்கு முன்னாடி நாள் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு நாளாக ரொம்ப ஒர்க் இருந்ததுனால நான் ஃப்ரீ ஃபயர் அப்டேட் வீடியோஸும் போடல, லைவ் எதுவுமே போடல. பட் நான் நினச்சது வேறு, இந்த லீவில் வந்து உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அது டோட்டலாக வந்து மாறியே போயிடுச்சு, தலையில் மாறிடுச்சு நான் பண்ண மொத்த பிளானுமே. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் வந்து அப்டேட்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணுன்ற இருக்கேன். சரி ஓகே காய்ஸ், நாளைக்கான ஃப்ரீ ஃபயர் ஈவெண்ட் என்ன அப்படின்றத வந்து வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் வீடியோ எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. பெல் ஐக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே கேஷ், நாளைக்கான ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருந்த இன்குபிலேட்டர் வந்து இன்னியோட வந்து முடியுது. ஸோ அதை வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா P90 ஸ்கின் வந்து கொடுக்குறாங்க. நிறைய சேனலில் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஸ்கின் வருதுன்றது வந்து. ஸோ நம்ம சேனல்லையும் சொல்லியிருக்கணும், பட் அதை சொல்லலை, அது வேறு விஷயம். ஸோ நாளைக்கு வந்து கன்ஃபார்ம் நியூஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா P90 ஸ்கின் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த P90 ஒர்த்தா, இந்த P90 ஸ்கின்ஸ் வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸோ ரெட் கலர் வந்து எப்பயும் போல் டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயரில் வந்து கொடுத்துருக்காங்க. மேகசின் வந்து கம்மி பண்ணுறாங்க. ஸோ ஸ்கின்னு நல்லாவே ஒர்த்துனே சொல்லுவேன். அடுத்து வந்து பிங்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டேமேஜ் ஆர்மோர் பெனிட்ரேஷனை வந்து டபுள் ஆக்கிட்டு ரீலோட் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க கைஸ். அண்ட் வந்து ப்ளூ கலருக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ரேஞ்சு அக்யூரேசி வந்து டபுளில் கொடுத்துருக்காங்க. மேகசின் வந்து சிங்கிள் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கின்னு ஒர்த்துனே தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு ப்ளூ கூட வாங்குறதா வாங்கலாம். க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ரேஞ்சு சிங்கிள் அக்யூரேசி வந்து ரீலோட் ஸ்பீடு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஸ்கின்னும் ஒர்த்துனே தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்கிற P90 வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக டபுள் அக்யூரேசிலேயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிக்குது. ஸோ எந்த P90 எடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தனே தான் சொல்லுவேன் காய்ஸ். ஸோ வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. அதே 7 ஸ்டோன் 3 பிரிண்ட் அதே ஆர்டரில் தான் வருது. நான் வந்து வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான், ரொம்பவே கஷ்டம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து போக்குற MP40 எடுத்தாச்சு, அதே நமக்கு போதும்னு தான் இருக்கேன். ஸோ அப்படி வாங்குறதா இருந்தால், அப்படி இது எடுக்கிறதா இருந்தால் வந்து நான் வந்து வீடியோ போடுறேன் காய்ஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வந்து நம்ம எந்த அப்டேட்ஸும் கொடுக்கலையா. ஸோ அந்த அப்டேட்ஸ் என்னென்ன வந்துச்சுன்றது யாரும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் ஈவெண்ட் வந்து நேற்று வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும், வீடியோ போடணும்னு நினச்சேன், பட் வந்து போட முடியலை. இது வந்து புது பெட்டு நல்லாயிருக்கு. ஸோ வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. அதுக்கு ஒரு ஸ்கின்னும் அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க, போக போக அப்கிரேட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொன்று என்னமோ கொடுத்துருந்தாங்களே M10 ஸ்கின்னு நினைக்கிறேன். எங்கேயும் அந்த ஈவெண்ட்டை காணாமல் போயிடுச்சு. அந்த ஊருக்கும் ஸோ ஒன் பஞ்ச் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னையா டைட்டில் போட்டிருந்துச்சு, என்னமோ போட்டிருந்துச்சு, ஒன் பஞ்ச் மேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. M1887 அதாவது அந்த டபுள் ஷாட் கன்னுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதோட பிக்கஸ்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா, இதெல்லாம் பிரேசில் சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இப்படி விடுவாங்க, நான் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ என்னமோ ஒன்று எல்லாமே ஒன்றா கொடுத்தது ஒரு வகையில் வந்து சந்தோஷம் தான் நம்ம சர்வருக்கு. மற்றபடி வந்து ட்ரெஸ் காஸ்ட்யூம்ஸு அதெல்லாம் வர்றதா இருந்துச்சு, அதை பற்றின அப்டேட் வந்து நான் சொல்கிறேன். எந்த ட்ரெஸ் வந்து கன்ஃபார்மாக வந்து இந்தியன் சர்வருக்கு வருதுன்றது. ஸோ இது வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து எதிர்பார்த்தேன். பட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கின் தானே வருது அப்படின்னு நினச்சா உள்ளே வந்து இந்த மாஸ்க்கு அது எல்லாமே சேர்த்தே கொடுத்துட்டாங்க, நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சரி ஓகே கேஸ், நாளைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா P90 ஸ்கின் வந்து இன்குபிலேட்டரில் வந்து அப்கிரேட் ஆகுது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைபரும் பண்ணிக்கிறங்க. அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.